போடியிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் போகிறோம். எதுக்கு போகிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே பால்கோவா செய்கிறது எப்படி அப்படின்றது நம்ம வந்து கேட்டிருக்கோம். சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த விளாக் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். அந்த விளாக் வந்துகிட்டே இருக்குது. பின்னாடி தெரியுது ஸ்ரீவில்லிபுத்தூர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கோயிலோட இந்த கோபுர சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக அரசோட எல்லா சிம்பிள்லையுமே இருக்கும். அந்த நம்ம ரப்பர் ஸ்டாம்ப் இதில் பார்த்தீங்கன்னாலே பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து பால்கா உக்கரை செய்கிற கடைக்கு போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குன்னா நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து ராஜபாளையம் போகிற ரோட்டில் தேரடிக்கு அடுத்த ஸ்டாப்பு அடுத்த ஒரு டர்னிங்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போகும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீ சக்ரா பால்கோவா அப்படின்னு சொல்லிட்டு கடை இருக்கும். நம்ம உள்ளே போனோன்னா இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க. காலை வந்துட்டு ஒரு 10 லிட்ரு இந்த ஒரு பெரிய வடைச்சட்டி இருக்குது. 2 அடுப்பு வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வடைச்சட்டிக்கும் 10 லிட்ரு பால் வந்து அவங்க ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் உடனே பால் ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா ஜீனியும் போட்டுறாங்க. அவங்க ஒரு அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்க. அந்த மெஷர்மெண்ட்டில் ஜீனி போட்டுறாங்க. இதுக்கு அடுப்பு எரியறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா நம்ம முந்திரியோட அந்த தோல் முந்திரி கொட்டை இருக்கும் பார்த்திங்களா அதோடய தோல் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நின்று எரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் கேட்டேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நின்று எரியும் நம்ம விறகுலாம் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு அந்த அனல் இதாக இருக்காது இது வந்து நல்லா நின்று எரியும் அதனால தான் நாங்கள் வந்து அந்த முந்திரியோட தோல் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த 2 அடுப்புலையுமே போக பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு சிம்னி வச்சுருக்காங்க. சிம்னி வழியாக மேலே போயிடும். கீழே உள்ளே வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு புகை வராது. பட் ஆனால் ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து பயங்கரமாக இருக்குது. 2 அடுப்புமே அவங்க மாற்றி கிண்டிக்கிட்டுருக்கணும். இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து பால் பொங்கணும் இன்னொரு சட்டியில் வந்து பால் வந்துட்டு கொஞ்சம் இறக்குற ஸ்டேஜில் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு 2 அடுப்பும் வந்து அவங்க மாற்றி இது பண்ணுறாங்க. சுமார் வந்துட்டு காலையில் ஒரு 4 மணிக்கே இந்த ப்ராசஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 250 லிட்டர் பால் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணுறாங்க. பால்கோவா மேக்கிங்காக 250 லிட்டர் பால் வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு பால்கோவா எடுக்கிறாங்க. இப்போ இந்த இது வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் மெயினாக எப்படின்னா நம்ம அல்வா கிண்டும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் பால்கோவாவுக்கும் அந்த பாலை வந்துட்டு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் அடுப்போட அந்த இதையும் பார்த்துக்கணும். அதுக்கு அந்த எரிபொருளான அந்த தொழியவும் வந்துட்டு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் விட்டாலும் அவங்க என்ன ஆகும் அப்படின்னம்னா அடி பிடிச்சிரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் 2வது ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து வரணும். பால் வந்து அந்த எல்லோ கலரில் வந்து மாறி வரும். பொங்கிக்கிட்டே அப்படியே வந்து அந்த பாலோட கலர் வந்துட்டு எல்லோ ஸ்டேஜில் மாறும். இப்போ இது அந்த கலர் வந்து மாறணும் பார்த்திங்கன்னா ஒரு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த பால்கோவா செஞ்சு முடிக்கிற ப்ராசஸ் எவ்வளோ நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா 25 நிமிஷம் ஆகுதுங்க. 20லேருந்து 25 நிமிஷம் ஆகுது ஒரு சட்டியில். இவங்க இறக்கி முடித்தோடனே அடுத்து இன்னொரு சட்டியில் இப்போ இந்த இதில் வந்துட்டு பால்கோவை கொஞ்சம் வத்திருச்சு. அதில் இப்போ தான் பால் வந்து ஊற்றிருக்காங்க. அது கொஞ்சம் பொங்க போகுது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக தான் செய்வாங்க. இல்லை ரெண்டையுமே ஒரே நேரத்தில் பண்ணோம்னா பால்கோவை வந்து கருகி போயிடும் தீஞ்சு போயிடும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அது அந்த பொங்கி வந்து அந்த எல்லோ கலர்லேருந்து அதோடய ஸ்டேஜ் வந்து எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. ஃபுல்லாக குறைஞ்சி ஃபுல்லாக அது வந்துட்டு அந்த ஒரு பாகு மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. இது வந்து பால்கோவோட பக்குவம். நம்ம வெளியில் டேரெக்டாக பார்க்குற மாதிரி பால்கோவா அந்த திரள் திரளாக இருக்கும் பார்த்திங்களா அது வந்து டேரெக்டாக அந்த வடச்சட்டிலேயே வந்து வராதான். அதை வந்துட்டு அதை ஒரு இறக்கி அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணதுக்கப்புறம் தான் அந்த மணல் மணலாக வரும் பால்கோவா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துருச்சா. இது வந்து இறக்க போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி முன்னாடி. இதுக்கப்புறமா அவங்க கிண்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ். ரெண்டே பொருள் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று 2வது பால் சுகர் அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. பால் அல்வா அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கூட நெய் சேர்த்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா பால் அல்வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அண்ணன் தான் ஃபுல்லாக பேசியிருந்தார். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து கிராஸ் ஆகிடுச்சு. அதனால தான் ஃபுல்லாகவே இப்போ நான் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வீட்டில் வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தேன். ஃபுல்லாக எல்லா ஆடியோவுமே கிராஸ் ஆகிருக்கு. அதனால் எதுவுமே பண்ண முடியல ஆடியோவை. இல்லைன்னா அண்ணன் நிறையா பேசியிருந்தார். அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியல. இப்போ இந்த இறக்குற பக்குவத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் வந்து அந்த பக்குவம்.
இப்போ வந்து இது இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு செமி சாலிடாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த பக்கம். நம்ம இது இறக்கி ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த பால்கோவா வந்து மணல் மணலாக கொண்டு வரோம். அண்ணன் இப்போ வந்து இறக்கிடுவார், இதுதான் ஸ்டேஜ். வெறுங்கையில் தான் தூக்குறாங்க, அவ்வளோ சூடாக இருக்கும். எப்படி அதை அவங்க டெய்லி அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு பல கிட்டத்தட்ட 4 மணிலேருந்து நான் போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 10 மணி, அவங்க 11-12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பால் காலி ஆகிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இறக்குனதுக்கப்புறமும் இந்த கரண்டியை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு மறுபடியும் இந்த மாதிரி கிண்டுறாங்க. இப்படி கிண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த பால்கோவா வந்துட்டு ஒரே மாதிரி செட் ஆகாமல் அந்த மணல் மணலாக அந்த திரள் திரளாக வருமா. நம்ம பால்கோவா சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அப்போ தான் வரும். இல்லை அப்படின்னம்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். சில நேரங்களில் அந்த பாலோட தன்மையை பொறுத்தும் ஜீனியோட அளவை பொறுத்தும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பால்கோவோட பக்குவம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கரெக்டாக செய்கிறவங்களுக்கு தான் அந்த கணக்கு தெரியும். இப்போ பார்த்திங்களா இவங்க அது செய்யும்போது அந்த பக்குவம் கரெக்டாக திரள் திரளாக வருதா. இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேக் மாற்றிடுவாங்க. இப்போ இது முடித்தவொடனே அண்ணன் வந்து ட்ரேக் மாற்றிடுவார். ட்ரேக் முடித்தவொடனே ட்ரேலையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு கிண்டி விடுவாங்க, கொஞ்சம் செட் பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்துட்டு கிளச்சி கிளச்சி விடுவாங்க. நம்ம வெயிலில் ஆற வைக்கும்போது அந்த அரிசியெல்லாம் கிளச்சி விடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி அந்த மாதிரி கிண்டி கிண்டி விடும்போது அது வந்து இன்னும் அந்த திரள் திரளாக வரும். இப்போயே பார்த்திங்கன்னா இது வந்து ஆற வச்சு நல்லா கிண்டி விட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆற வச்சுருவாங்க. இப்போ தெரியுதா அவங்களுக்கு பால்கோவோட அந்த ஒரிஜினல் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து அது சூடு சுத்தமாக கிடையாது, நல்லா ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக பேக்கிங் தான். இது பேக் பண்ணுறதுக்குன்னு அங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ பேக் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க பேக் பண்ணிடுறாங்க. 1/4 கிலோ இப்போ சின்ன சின்ன இது நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பால்கோவா வந்து நம்ம இங்கே பஸ்ஸு போனாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால்கோவா அங்கே ஃபுல் சேல்ஸ்க்கு வந்துடுவாங்க எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ ஸ்ரீ சக்ரா பால்கோவாவில் எப்படி அப்படின்னம்னா உங்களுக்கு நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, உங்களுக்கு பால்கோவா சாப்பிடணும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து டெலிவரியும் கொடுக்குறாங்க, கொரியரில் அனுப்பிச்சு விட்றாங்க. இப்போ இவங்க பேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 1/4 கிலோ அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி அட்டை பாக்ஸ் பாக்ஸாக போட்டுருவாங்க. உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க, கொரியர் அனுப்பிச்சு விட்றாங்க. அவங்க நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், ஒரு பாக்ஸ் அவங்களோட அந்த பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்பர் இருக்கும். இப்போது 1 கிலோ வேணும், இது வந்து 1 கிலோ அவங்க பேக் பண்ணுறாங்க. இவங்க நபர்களுக்கும் நம்மளுக்கும் லோக்கல் சேல்ஸு பெரிய பெரிய பார்ட்டி ஆர்டர் அந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க, பல்க் ஆர்டர் எடுக்கிறாங்க. அவர் ஓனரோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் இருக்கும், நான் தனியாகவும் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது எல்லாமே டைரெக்டாக அவங்க ஆர்டருக்கு கூரியருக்கு போக வேண்டியது. பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதை நம்ம நீங்கள் பஸ் வெளியில் போய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்களோட பேக்கிங் இருக்கும், ஸ்ரீ சக்ரா பால்கோவா அப்படின்ற மாதிரி இருக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.